என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இசிம்மை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம மொபைலில் வந்து நமக்கு வந்து இப்போ நெட் ஆன் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தர் பேசுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான வந்து மெயின் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகிறதே நமக்கு வந்து சிம் கார்டு தான். ஏன்னா வந்து ஒரு மொபைலில் சிம் கார்டு போட்டால் மட்டும் தான் நம்ம வந்து நம்ம எல்லா ஃபியூச்சரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ எல்லா மொபைலுமே இசிம் மொபைல் தான் இப்போ வந்து அவங்க வந்து லாச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த மிட்ரேஞ்ச் மொபைல்லாம் அது வந்து அந்த ஃபியூச்சர் வந்து அவங்க வந்து இப்போ கொடுக்கல. ஒரு ஹை கிளாஸ் மொபைலில் தான் அந்த ஃபியூச்சர் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி மொபைல் தான் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி ஏன்னா இப்போ நம்ம லான்ச் ஆன ஒரு சில மொபைலில் இசிம் மொபைல் தான் லான்ச் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது வோடஃபோன்லேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இசிம் வந்து நாங்கள் இப்போ ஒரு சில மொபைலுக்கு வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இசிம் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு இசிம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்.ஜே.ராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மோட்டோவிலேருந்து மோட்டோ ரேசர்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணேன். ஏன்னா வந்து அது ஒரு ஃப்ளிப் மொபைல். நம்ம மொபைல் இப்படி ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் வந்து இந்தியாவிலும் லான்ச் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அந்த மொபைலுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. காரணம் என்ன, அந்த மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோசிமோ இல்லை நானோ சிமோ போட முடியாது. நம்ம அதில் வந்து கிட்டத்தட்ட இசி மட்டும்தான் போட முடியும். இந்த ஃபியூச்சர் மட்டும்தான் அவங்க அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் யாருக்கு அப்போ யூஸ்னா, இந்த மொபைல் வந்து ஃபாரின்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மொபைல். ஏன்னா வந்து ஃபாரினில் வந்து சிம் கார்டோட இசிம் தான் வந்து ரொம்பவே யூசர்ஸ் வந்து அதிகம். ஸோ வந்து ஃபாரினில் வந்து இசிம் சர்வீஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சர்லேயும் நிறைய மொபைல் வரப்போகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில மொபைலுமே இசி மொபைல் வந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்பொழுது வோடஃபோன் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சில மொபைலுக்கு வந்து நாங்கள் இசி வந்து அதாவது ப்ரீபெய்டு கஸ்டமர் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து கிரியேட் பண்ணல. நாங்கள் வந்து போஸ்ட்பெய்டு கஸ்டமருக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் 11 இருக்கட்டும், இல்லை 11 ப்ரோவாக இருக்கட்டும், 11 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், இந்த மொபைல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட செக்கிங் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபியூச்சர் இது வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு இந்த மொபைலுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்பெய்டு இசிம் வந்து நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸோ ஃபியூச்சரில் வந்து லான்ச் ஆகிற எல்லா மொபைலும் கண்டிப்பாக வந்து இசி மொபைலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து மொபைல் மட்டும் வச்சிருந்தா போதும், சிம் கார்டு தேவையில்லை. அந்தந்த சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வோடஃபோனாக இருக்கணும், இல்லை ஏர்டெல் இருக்கணும், இல்லை ஜியோ இருக்கணும், நீங்கள் அங்கே அந்தந்த ஷோரூம் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் கொடுத்தா மட்டும் போதும், உங்கள் மொபைலே சிம் கார்டு போடாமலே உங்களோட மொபைலை அவங்க வந்து சிம் கார்டு உங்கள் மொபைலுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சிம் கார்டு போடாமலே வந்து நீங்கள் வந்து யாருனாலும் ஃபோன் பேசலாம், நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் தான் வந்து ஃபாரினில் இல்லை வந்து அதர் கண்ட்ரியில் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்பலாம் இல்லை, இப்போவே நிறைய மொபைலாம் வந்து இதை லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மொபைலில் கூட அந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து வோடஃபோன் அவங்க இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இல்லை வந்து பழைய இப்படி தான் நம்ம வந்து சிம் கார்டு போட தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணுறது அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்.ஜே.ஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.